स्याभव भक्त जनातिगंधको पितृतमनीषु विचारयतु मम स्तम्भेवधारस्तम्न निलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं विपदे श्रीमती श्री लक्ष्मीनृसिंहं प्रभुणे శ్రీమాన్ వెంకట నాథార్య కవితాధిపతి వేదాంతాచార్యవర్యోమి సన్నిధత్తాం సదా శ్రీమద్ రంగచారి స్వామి రాధమాంతపురం శ్రీమద్ వేదాంతాచార్య సరచిత్ పాదానంద దర్శనం శ్రీమద్ వేదవత్తం సుదేశీయ కారుణ్య వృక్షాస్పదం శ్రీలింగ కృష్ణ సహస్రవసం నారాయణ యోగినం శ్రీమతి శ్రీ లక్ష్మణ సుమతి పాదుకా చేత శ్రీవన్ షడభూషి నారాయణ తిరుమహాధీశకారి రామానుజదయాపాత్రం வேதாந்தாச்சாரியன் ஆச்சாரிய சாரூபமாக எழுந்திருந்த சுவாமி தேசிகனுடைய இந்த உற்சவம் மகா உற்சவம் வேதாந்தாச்சாரியன் அவருக்கு எந்த எம்பெருமான் ஒரு பட்டம் சூட்டினாரோ அந்த எம்பெருமானை பற்றிய ரெண்டு உபன்யாசங்களும் இன்னைக்கு அமைஞ்சது எனக்கு ஆச்சரியமாக ஆக இது எம்பெருமானுடைய திருவிழா தான் எப்படிச்சு இவா ஏற்பாடு பண்ணின்னு அதுக்கு நான் சொல்றதை விட அது இன்னும் திருவிழா இதில் எனக்கு என்ன ஒரு சௌரியம்னா நான் சொல்ல வேண்டியது நிறையா வாங்கணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை தான் சொல்லணும் தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லணும்னு தச்சேன் ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி பாடினா தான் ஸோ அவள் ரொம்ப சௌகரியமாக எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தாள் அவளுக்கும் நன்றி அதுக்கு முன்னால் இந்த உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் அப்படி என்னுடைய ஆச்சாரியனை ஸ்மரிச்சேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீயபத்தியான சர்வேஸ்வருடைய அனுகிரகத்தார் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் நடந்துட்டு இருக்கு இதில் சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணி கொடுத்ததுங்கிறது அபரிமிதமானது அதை பற்றி எப்படி சொல்ல முடியும் தான் தெரியல எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் அப்படி என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார் மற்றதெல்லாம் கிடக்கட்டும் 5 வயசுலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இந்த உபகாரம் பண்ணினது வேற எந்த ஆச்சாரியனும் ஆக இந்த 5 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் நான் வயசாக எடுத்து கண்ணு தெரியல பேச முடியல அப்படியே இருக்கிற பொது கூட கண்ணு முடிந்து ஸ்ரீஸ்துதி சொல்லிட்டு இருக்கலாம் அதை விட நாம் இருக்கிற கிரகத்துக்கு வேற என்ன நம்மளால நல்லது பண்ண முடியும் இது சொல்லலாமே ஆக இப்படி 10 வயசு குழந்தைகளுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு ஆச்சாரியன் இருந்தார்னு சொன்னால் சுவாமி தேசிகன் அவர் பண்ணி கொடுத்த இந்த ஸ்தோத்திரங்களுக்கு தலையெல்லாம் கைமாறில்லைன்னு சொல்றதுக்கு வேற ஒன்றுமே சொல்ல தெரியல எதுக்காக இந்த ஸ்தோத்திரங்களை ஏன்னா நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன் ஸ்தோத்திரங்கிறது என்ன முதல்ல இன்னைக்கு அடியனுக்கு கொடுத்துருக்கிறது தசாப்தார ஸ்தோத்திரத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லணும் சரி முதல்ல ஸ்தோத்திரம்னா என்ன ஸ்தோத்திரம் ஷட்விதா லட்சணம்னு சொல்லுவோம் 6 லட்சணங்கள் இருக்கணும் ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறதுக்கு என்ன 6 லட்சணங்கள் அதாவது முதல்ல ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணணும் சேவிக்கணும் அதுதான் முதல்ல பிரபத்தியே ஸ்ரீவிஷு இதா ஸ்ரீஸ்வதி பூஸ்வதி எல்லாம் ஆரம்பிக்கச்ச முதல்ல ஆச்சாரியன் சேவி சொல்றார் ஆக நமஸ்காரம் பண்ணணுங்கிறது முதல்ல அடுத்தபடியா ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா சேவிச்சா உடனே பிரதிவச்சனம் சொல்றான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக ஒரு ஸ்தோத்திரத்துல சொல்றவா சேவிக்கணும் அதுல என்ன ஆசீர்வாதம் பலஸ்ருதி நமக்கு அந்த சேவிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்ங்கிறதையும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும் அதனாலதான் பலன் எதிர்பார்க்காம பண்ணுகோன்னு சொன்ன சுவாமி தேசிகனே எதுக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் பலஸ்ருதி சாதிக்கிறார் எதுக்கு சொல்லணும் பலன் இருந்தா தான் சொல்லணும் பயன் நல்லா செய்த பயனில்லை மன இல்லை ஆழ்வா சொல்ல யூஸ்லெஸ் காரியம்லாம் பண்ணாங்க அப்போ ஸ்தோத்திரம் சொன்னா அதனால என்ன பலன்றத சொன்னாதான் மேக்ஸ் பரீட்சை பயமா இருக்கு ஹைக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்றா 100 மார்க் வரும் குழந்தை தன்னறியாம சேவிச்சுட்டு ஞானானந்தமே சொல்லிட்டு தான் பரீட்சைக்கு போறோம் இல்லையே நம்ம குழந்தைகளே அது மாதிரி பலன் சொன்னாதான் நாமெல்லாம் செய்வோம் ஆக ஸ்தோத்திர லட்சணத்திலேயே அந்த 6 லட்சணங்கள்ல 2வதாக ஆசி கூறுதல்ன்ற ஒரு லட்சணம் சொல்ற
அதுக்கு மேல ரொம்ப முக்கியம் சித்தாந்தத்தை சொல்லணும். சித்தாந்தத்தை சொல்லாம நீ போற்றி நீ போற்றி நீ போற்றி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னா சித்தாந்தம் சொன்னாதான் ஸ்தோத்திரம் பண்ற வாழ்க்கை மனசு அதுல லைக்க ஓஹோ நம்ம சித்தாந்த படிப்போம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா சரணாகதி சாஸ்திரம் அதை ஸ்தோத்திரம் சொல்லி நியாசதாஸ்திரம் சேவிக்கச்ச மனசு உருகிற மாதிரி எங்க உருகிறது அர்த்தத்தோட சொல்லணும். தயம் அர்த்தமும் சந்தேகம் ஒண்ணுமே வேணும். தயம் சொல்றச்ச அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டு சொன்னா அனுபவமே தனி. ஆக அதனுடைய சித்தாந்தத்தை முதல்ல சொல்லணும். அது மூணாவது அடுத்தபடி அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லணும். அடுத்தது அவன் பண்ணின பெரிய பெரிய காரியங்களை பண்ணணும். பெருமைகளை பேசணும். இதுக்கு பெரிய உதாரணம் தான் உன்னே ஒன்று சொல்லலாம் அங்கி உலகம் நடந்தாய் அடி போற்றி. இதை ஆண்டாளனுக்கு காமிச்சு கொடுத்த வழி எப்படி பெருமாளை போற்றுவது. ஒன்னா அவன் கிருபாளுவா இருக்கணும் சமர்த்தனா இது ரெண்டும் இல்லைன்னா அவன் சரண்யன்ல போக்க முடியும். சரண்யனா இருக்கிறவனுக்கு கிருபை இருக்கும். கிருபை இல்லாதான் நம்மளை திரும்பி கூட பார்க்க முடியும். சரி கிருபை இருந்தா மட்டும் போருமா? ஊசி போன வழியே நூல் போறதுக்கு அனுகிரகம் பண்ணணுமா? மற்ற தெய்வத்தைகளை போ ஏன் மோட்சம் கொடுக்கிறான். மோட்சமிச்சே ஜனார்தனன். அந்த ஜனார்தனன் ஒருவனாலதான் மோட்சம் கொடுக்க முடியும்னு சொன்னான். அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கணும் தைரியம் இது ரெண்டையும் அவனுடைய பெருமைகளை போற்றணும். அதுக்கு மேல அவனுடைய பராக்கிரமத்தை போற்றணும். இது ரெண்டும் அந்த ஆறு வரிகள்ல ஆண்டாள் நமக்கு காட்டுறா. கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா புரிஞ்சு இது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆக கடைசியாக நம்மளுடைய பிரார்த்தனை முதல்ல எடுத்ததும் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. கடைசியில சொல்றேன் பிரார்த்தனை விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அந்த ஸ்தோத்திரம் நடக்கிறதுன்னா பிரார்த்தனை எங்க வச்சிருக்கா தெரியுமா? வனமாகி இகதீசார் தீசன் நீ சக்கரி அந்த இடத்துல தான் பிரார்த்தனைகள். அது வரைக்கும் இந்த ஸ்தோத்திரம் நான் எதுக்காக சொல்றேன் பிரார்த்தனையே கிடையாது. ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில அதுதான் சுவாமி தேசிகன் பலஸ்ருத்திய கடைசியில சாதிக்கிறார். ஆக வனமாலி கத்திசாரி சந்தி சக்கரிச்சந்த கீர்த்திமா நாராயணன் வாசுதேவோ அபிரக்ஷதம் நம்மை ரட்சிக்கட்டும் அந்த வாசுதேவன் சொல்லி சசிநாம ஸ்தோத்திரம் இத்தனை நாடி சொன்னேன். அது மாதிரி கடைசியில அந்த பலஸ்ருதி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சொன்னா அதுக்கு இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஃபாலோ பண்ணி அவரும் அதை சாதித்தார்னு நம்ம பூர்த்தியாக சொல்லலாம். இதெல்லாம் ஆச்சாரியா காட்டி கொடுத்த விஷயங்கள். அடுத்த இந்த ஆறும் இந்த ஸ்தோத்திரத்துல அடங்கி இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் பிரசங்காத்து சொல்றேன். இந்த வருஷம் திருப்பாவை உபோத்காதம் அதாவது அவதாரியிலேயே சொன்னேன் திருப்பாவையே ஏன் ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் என்று சொல்லக்கூடாது சொல்லலாம். இந்த ஆறு விஷயங்களும் திருப்பாவையும் அடங்கி இருக்கிறது பொருந்துகிறது. ஆக திருப்பாவைக்கும் இந்த ஆறு லட்சணங்கள் உண்டு என்பதனால் திருப்பாவையும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் என்று சொல்வதில் ஆட்சேபனை இருக்க முடியாதுன்னு அடியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இந்த திருப்பாவை 50 தரத்துக்கும் மேல அடியனுடைய ஆச்சாரியன் சேவா சுவாமி உபன்யாசம் பண்ணியிருக்க. அதே மாதிரி வெளியெல்லாம் நடிச்சுங்க எங்க திருப்பாவை சாதிச்சாலும் ஓடுவோம். என்ன நடக்கிறதெல்லாம் தெரியும் அங்க போய் உட்காரணும். சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னு கேட்கணும். ஆக அந்த வில்லுவலம் அழிசுங்களுடைய அனுகிரகத்தா இருக்கான். இன்னைக்கு ஏதோ திருப்பாவையில இந்த விஷயம் நமக்கு தோன்றது உபன்யாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அவர் ஏற்றி வைத்த விளக்கு அதுல மேல மேல சிநேகத்தை சேர்த்தது அடியனுடைய ஆச்சாரியன் சேவாசம். அவரே இன்னைக்கு தியானித்துக் கொண்டு இன்னைக்கு அடியனுக்கு கொடுத்த விஷயத்தை பத்தி ஆரம்பித்தேன். தசாவதார ஸ்தோத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறார் சுவாமி அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொல்ற குணிநிஷ்டன் ஒருவன் குணங்களோடு கூடியவனாக இருக்கணும். அவனுடைய குணங்களை பாராட்டும் அதுதான் ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா குணங்கள் இல்லைன்னு சொல்ற கட்சி நமது இல்லை. நெற்குணன்றதை நம்ம ஒத்துக்கிறது பாஷிக்காரர் சம்பிரதாயத்துல அவன் அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன்றதுதான். நாம எல்லாரும் தேசிகன் காட்டின வழியில அதையேதான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். உயர்வர உயர்நலமுடைய உயர்நலம்னா அவனுடைய கல்யாண குணங்கள்.
அவர் விஷ்ணு சஸ்தி நாமம் எதை சொல்றது? அவர் ஆயிரம் பாசுரங்கள்ல திருவாயுமுடியில எம்பெருமானுடைய ஆயிரம் குணங்களை சாதித்தார் என்றார். அந்த ஆயிரம் குணங்களை சாதிப்பதற்காக ஏற்ற திருநாமங்கள் விஷ்ணு சஸ்தி நாமத்து ஆயிரம் திருநாமம். ஆக எம்பெருமானை பற்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும்னா அவருடைய குணங்களை பாராட்டும். அந்த குணிகஷ்டனுடைய குணங்களை சொல்வது தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றா. இப்ப சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்துல எம்பெருமான் இடத்த 10 அவதாரங்களையும் சாதிக்கிறார். 10 ஸ்தோத்திரம் இல்லை, 13 ஸ்தோத்திரங்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த அவதாரம்னா என்ன? இறங்கி வர்றதுக்கு பேர் அவதாரம். எம்பெருமான் அவனுடைய அந்த பரமபதத்திலிருந்து எதுக்காக இறங்கி வரணும்? நம்மளை ரட்சிக்கணும். ஒன்றும் இதில் ஒன்றும் என்ன எதுக்காக வரான்றதுக்கு கேள்வியே அதை கேட்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பெருமாள் நம்மை ரட்சிப்பதற்காக இறங்கி வருகிறான். இதை தேசியன்ட்ட கேட்டால் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பங்கின் புலவியில் அருளாளர் பெருமாள் என்றும் அருளாளி அம்மா என்றும் கரைப்பு ரெண்ட கருணை கடலின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தையை அப்படியே மனசுல வச்சுக்கணும். கரைப்பு ரெண்ட கருணை கடல், அந்த பரமபதத்திலேயே அவன் இருந்தான்னா அவனுடைய விபவம் எல்லாம் நமக்கு தெரியாது, வைபவம் நமக்கு தெரிய போகும். அவன் அங்கே நான் யுஎம் யுஎம் பயம் பயம், நீங்க அங்கே இருக்கோ நாங்கள் இங்கே இருக்கோம், எங்க வட்டம் நாங்கள் வத்துக்கிறோம் உங்க வட்டம் நீங்க, உங்களுக்கு என்ன எல்லாரும் மக மன்னமாக சொல்றா, தமிழ் பல்லாண்டு இசையுடன் பாடுறா. அங்கே எல்லாரும் அந்த பெருமாளை கொண்டாடுகின்ற நித்தியர்களும் முத்தர்களும். நமக்கு என்ன சுவாமியாச்சு? அவன் மட்டும் படிப்பா, எங்களுக்கு தினம் போது வச்சா பாரும் குழந்தைகளும் படிப்போம் காலேஜ், எங்க பிரச்சனை எங்களோட உமோ வைபவம் உமோ அப்படி இல்லை. அதுக்காக தான் வராது பெருமாள் வம்பின் உலவீர் அருளாளர் பெருமாள் என்றும் அருளாளியன் எம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும். எவ்வளவு அழகா சொல்றார், அருளாளர்னு சொல்றார், அருளாளி அம்மானும் சொல்றார், திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும். வியப்பால் விருதுதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவேன். இதெல்லாம் எந்த கவி பாட முடியும் சுவாமி? இந்த வியப்பால் விருதுதக்கூடிய திருச்சின்ன மாலை பாடக்கூடிய தேசிகன் முத்தரால தான் இந்த அவதாரங்களை பத்தி பேச முடியும். அவதாரங்களை கொண்டாடுறதா யாருமே கிடையாது, என்ன ஆச்சாரியர்களின் எல்லா மதனியர்களும் அவதாரங்களை நிறைய கொண்டாடி இருந்தாலும் சுவாமி தேசிகன் கொண்டாடுறாருன்னு சொன்னா அந்த கரை புரண்ட கருணைக்கடலுடைய கருணையை பூரணமாக வெளிப்படுத்தக்கூடிய 10 ஸ்லோகங்கள்ல தசாவதார ஸ்தோத்திரம் அருள் செய்திருக்கிறார்கள் சொன்னா அதை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம அந்த கரை புரண்ட கருணையை பெற்றவர்களாகிறோம் என்று சொல்லலாம். பரமயுக விபவாச்சே அந்தரியாமி, இந்த 5 நிலைகளில் இது மத்தியமணியாக இருப்பது எது? விபவம். பரமயுக விபவம், விபவம் நீங்க அவனுடைய வைபவங்கள்லாம் இப்பதான் பழிச்சிடுகின்றன. அவன் பரமபதத்தில் இருக்கும் போதோ அந்தரியாமியா இருக்கும் போதோ ஒத்துக்கும் தெரியுது, ஒன்னும் பிரயோஜனமே. ஆனா விபவமா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்து வரும் பொழுதுதான் அனந்தமான கல்யாண குணம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காள். வாட் இஸ் சௌசரியம் நான், சௌலபியம் நான், என்னது இது? இது நாங்கள் தான் அனுபவிச்சதே இல்லை, நம்மளால சொல்ல முடியாத கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்த்தவர்கள். ஆக கிருஷ்ணாவதாரமோ நிசிம்மாவதாரமோ அமர்சிய கூர்மகராக எத்தனை அவதாரங்கள் எல்லாமே கிருப்பையாக இருந்தது. எம்பெருமானுடைய கிருப்பை தயாசதகத்துல பிரசூதிய விபிதம் ஜெகத்து அதுல சொல்றா சுவாமி தேசிகன். அந்த இடத்துல அதை காட்டுறார். இப்போ இந்த தசாவதாரம் விபவம், அவருடைய வைபவங்களை சொல்லும் அவதாரங்கள். இந்த அவதாரங்கள் மூலமாக தான் நாம் பெருமாளிடம் இந்தந்த கல்யாண குணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக இந்த விபவங்கள் வர. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எம்பெருமானுக்கும் அதாவது அவன் பரமாத்மா நாமெல்லாம் ஜீவாத்மா நம் இருவருக்கும் உண்டான இந்த பிரபஞ்சத்தோடு கூடின அவனுடைய அந்த சம்பந்தத்தை காட்டி சம்பந்தத்தை காட்டி கொடுக்கிறது கூட்டி கொடுக்கிறது நாட்டி நிறுத்துகிறது. இதுதான் இவனுடைய அவதாரங்கள் பண்ணின காரியம். அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு?
நம்ம வித சம்பந்தம்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஒன்பது விதமான பரமாத்மா ஜீவாத்மா சம்பந்தத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியாது? ரிசிமாவதாரத்தில் ஒரு அழகு தெரியும், மத்ஸ்யாவதாரத்தில் வரலையே. சுவாமி வேடிக்கையாக சொல்லுவார், மத்ஸ்யாவதார பெருமாட்ட திருவடியை காணி எங்க போய் சரணாகதி பண்ணுறது அப்படின்னு உடையாத்தான் சார். ஆனால் மத்ஸ்யாவதாரம் அவனம் ரட்சித்தல் அகாரவாச்சியம் விஷ்ணு எவ்வளவு சொல்கிறான். அந்த மத்ஸ்யாவதம் அவன் அக்ஷி கண்களை உடையவன், மீன் கண்ணால் பார்த்து ரட்சிக்கும், அந்த ரட்சணம் தான் நமக்கு வேண்டும். அவன் திருக்கண் நோக்கே போ. இதெல்லாம் சொல்றதுக்காக ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து ரொம்ப அற்புதமாக பாடுகிறார் அப்படின்னு சொன்னால், இது தசாவதார ஸ்தோத்திரம். ஆக இதில் பெருமாள் பல அவதாரங்கள் எடுக்கிறார். எதுக்காக எடுக்கணும்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறோம், எதுக்காக எடுக்கணும்? அவர் மட்டும் இருக்க வேண்டியதானே, வந்து இப்படி ராமனா பிறந்து அதான் உத்தர் வேடிக்கையா பாவம் என் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். ஐயோ பாவம் ராமனும் பாரு, கர்ம அவனையும் உடல சுவாமி, பெருமானையும் உடல சுவாமி, இப்படி யாராவது திண்டாடுவாளா ஆண்டே அளவுக்கு புரிஞ்சு கர்ம அவனையும் உடல பருங்க சுவாமின்னு. ஐயோ பாவம் இவர் அவன் சங்கல்பத்தினால அவதரிச்சு, அவனுக்கு ஒன்றும் கர்ம விஷயம் இல்லை. அப்ப நாமெல்லாம் கர்ம பகுவனின்னு எதிர்த்தி தான் சொல்றாரே பகவத்கீதையில பெருமாள் சொல்றாரே, தான் ஜன்மானின்னு சொல்றார். எவ்வளவு ஜென்மங்கள் எடுக்கிறோம், யாரு நீயும் எடுக்கிற நானும் எடுக்கிறேன், ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து தெரியுமா? நீ உன்னுடைய கர்மாக்களின் காரணமாக ஜென்மம் எடுக்கிறார், நான் என்னுடைய சங்கல்பத்தின் காரணமாக அவதாரம் பண்ணுகிறேன். சங்கல்பம் வேற கர்மா வேற, இது நமக்கு காரணமாகிறது, அது அவனுக்கு காரணமாகிறது. பெருமாளே தயாதேவியே மேலே இருந்து பிடிச்சு தண்டான் அவதாரம் எடுக்கும். நம்மளை நம்ம கர்மா திருப்பியும் பிறந்து தொலைன்னு திருப்பிச்சாடுறோம். முக்கூர் அழைச்சிக்கார் ரொம்ப அழகாக சாதிப்புக்கிறது உண்டு. பரணியாசத்தும் போது அவர் ஒரு அரமணி அதை மறக்கவே முடியாது, அவ்வளவு பாவத்தோடு இமோஷனலாக சொல்லுவார். அவர் சாதிச்சது புண்ணியமெல்லாம் பாக்கெட்டில் காசு இருக்கிற வரைக்கும் தானே செலவழிக்க முடியும், நன்னா சொர்க்கத்தில் போய் அனுபவிப்பான் இந்த ஜீவாத்மா. ஏன்னா புண்ணியம் பாக்கெட்டில் நிறைய இருக்கு, எத்தனை நாளுக்குறோம் தீர்ந்து போயிடும், அப்புறம் நரகத்துக்கு போனோம். அங்கேயும் அதுக்கும் உண்டான காசை கொடுத்து அனுபவி, காசை கொடுத்து அனுபவிக்கிறது. ஏன்னா காசு தான் நம்ம ஏற்கனவே பூமியில் கொடுத்து வச்சிருக்கோம், மூட்டை தான் முதுகில் சுமந்துருக்கோம் அதுக்கு உண்டான. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அங்கிருந்து தூக்கடி தலை உப்புற தொழிலுவான் அப்படிங்க சொல்றச்சியே உடம்பெல்லாம் நடுவோம், எங்கேருந்து தலை உப்புற விடுறது பகிரும் நினைச்சாலே பயமாத்து. முதல்ல சரணாகதி பண்ணு பண்ணிக்காம யாருமே திரும்பி வர முடியாது, ஏன்னா அவர் சிம்மம், அந்த அழகிய சிங்கர்கள்ல அவர் ஒரு சிம்மம். அப்படி சரணாகதி பண்ணி அந்த சமயத்துல அவர் உபன்யாசம் சாதிக்கிச்சு. நிஜமாவே சரணாகதி பண்ணாம நம்மளால திரும்பி வர முடியாது, பிரபத்தி பண்ணிக்கணும் ஆச்சாரியிட்ட பண்ணி. இப்படி எழிவரமும் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். நிலை வரம்பில பல பிறப்பார் எழிவரும் இயல், எவ்வளவு எளிமை தெரியுமா, எவ்வளவு சௌலபியம் தெரியுமா, அது எப்ப சுவாமி தெரிஞ்சது? பல பிறப்பார் நிலை வரம்பில பல பிறப்பார், ஒரு எல்லையே இல்லை. எவ்வளவு அவதாரங்கள் எடுத்தான் அவ்வளவும் அவனுடைய சௌலபியாதி சௌசில்யாதி கல்யாண குணங்களை காட்டுவதற்காகத்தானே, அவனுக்கு அதனால ஒண்ணும் பெரிய ஆதாயம்னு சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன, அவன் குறையற்றவன் இல்லை, பரிபூர்ணன்னு சொன்னா விட்டு இன்னும் என்னத்த ஒரு சொட்டு தவிர ஒழிஞ்சு பரிபூர்ணன் அவன், அவனுக்கு இன்னும் பூர்த்தி அபூர்த்தியாக என்ன இருக்கும். ஆக அவன் அவதாரங்கள் எடுத்ததெல்லாம் நமக்காக சொன்னா அது அவதார சத்தியம் சொல்றார். அவதாரமே சத்தியம், அதை நம்புங்கோ, அதை நம்பினாதான் அவன் அந்த அவதாரத்துல எடுத்த வார்த்தைகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். பாசி தூத்து கிடந்த பரமாள் பார்மகட்டப்பட்ட நாள் மாசுகண்ணி நீர்வார மானமிதா பஞ்சம் தேசுடைய திருவரங்க செல்வனார் திருவரங்கத்துல சொல்லல, அவதாரம் பண்ணி சொன்னார் என்ன, பேர்க்கவும் பேராத ரெண்டு சரமஸ்லோகங்களை சாதிச்சார். ஸ்திதி மனசு சுசுஸ்தி எவ்வளவு அழகா சாதித்தார் இவர், நயாமை பரமாகத்தின்னு சொன்னார். அவர் சர்வபாபியோ மோட்சி மகிஷாமின்னு ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் சொல்றார் சர்வபாபியோ, எவ்வளவு சொல்றா
மோட்சம் நம்முடைய பாவங்களிலிருந்து ஒருத்தம் விடுவிக்கிறேன்னு சொல்றார். ஒருத்தர் உன்னுடைய சர்வ பூத்தியபியம் எல்லா பூத்தங்கள் பூத்தம்னா வெளியில வேண்டாம், நம்மகிட்டே உள்ளேயே 11 பூத்தம் இதுக்கு மிஞ்சி பெருமாளர் நினைக்கணும்னு சொன்னான். அதுவும் அவனது இன்னொருளாலே மட்டுமே முடியாது. ஆக இந்த இன்னொருள் கொடுப்பதற்காக அவன் அவதாரம் பண்ணுகிறான். இந்த 3 சரம ஸ்லோகங்களுமே நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு, நமக்கு தைரியம் வரும். இந்த 3 சரம ஸ்லோகங்களையும் அவர் அஜாயமானோ பகுதா விஜாயத்தின்னு சொல்றது என்ன, அவனுக்கு பிறப்பில் பல்பிறவை பெருமான்னு சொல்றார் ஆழ்வார். அதை என் தமிழ் படுத்துறார், அவனுக்கு பிறப்புங்கிறது கிடையாது, ஆனா பிறக்கிறான். எதுக்காக பிறக்கிறான்? இதுக்காக நம்முடைய ரட்சணத்துக்காக, நம்மை ரட்சணத்துக்காக அதை அவரே சாதிக்கிறார். எதை அதாவது தர்மஸ்ய க்ளானி இருப்பவர், தர்மத்துக்கு கிளானி வரப்பொழுதெல்லாம், தர்மத்துக்கு குறை வரும் பொழுதெல்லாம், தர்மத்தை தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் நான் அவதாரம் பண்ணுகிறேன் சொல்லி பெருமாளுடையதுனா, அப்போ இந்த பூமியில் தர்மம் குறையும் பொழுதெல்லாம் எம்பெருமான் அவதரிக்க வேண்டும். இந்த நிலைமை எம்பெருமான் அவதரித்த அந்த காலங்களில் பார்த்தோம்னா நமக்கு புரிய என்னென்ன அக்கிரமம் நடந்தது. யாதவா வேதத்தில் இதுக்குன்னு போல ரெண்டு சொர்க்கம் சுவாமி தேசிகன் செலவிடுகிறார். இவாள் நான் போய் பெருமாட்ட உமாதேவி என்னுடைய பாரத்தை குறைங்கோன்னு பிரார்த்திக்கிறேன். பூமி பாரம்னு சொன்னா ஜனத்தொகை இல்லை, எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அவளுக்கு ரட்சிக்கிற சாமர்த்தியம் உண்டு, ஆனா அதர்மம் மேலோ இருக்கிறது. இந்த பாரத்தை அடியனால தாங்க முடியலன்னு சொல்லி பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனை. அதனாலதான் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துக்கு நோக்கமே கம்சவதார்த்தாயன்னு சொல்றேன். அவனை வதம் பண்றதுதான் பெரிய விஷயமா இல்லை, தர்மம் நிலை நாட்டம். அதே மாதிரி பௌலஸ்ய வதம் ராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றாருன்னா, அந்த பௌலஸ்யன் ஆகிய ராவணனை வதம் பண்றதுதான் நான் முக்கியமான நோக்கம். அங்கிருந்து சங்கல்பிச்சா முடியாத முடியுமே, ஆனா அவதாரம் பண்றான்னு சொன்னா தர்ம சம்ரட்சணத்துக்காக பரித்ராணங்கள சாது நான் சாதுக்களை ரட்சிக்கணும், அதுக்கு மேல துஷ்கிருத்த விநாசம் பண்ணணும். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அனிஷ்டம் போறது இஷ்டம் வருது. சோ இந்த நிவர்த்தி இதுக்காக தான், அனிஷ்ட நிவர்த்திக்காக அவன் அவதாரம் பண்ணணும். அதுக்கு மேல நமக்கு நிறைய அனுகிரகம் பண்றான். ஆக இதுக்காக தான் இது எல்லாமே அவன் தண்டிக்கிறதும் தயாகாரியம் தான்றது. திருப்பாவையில நிறைய இடத்துல ஆண்டாள் சாதிக்கிறா, மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன் நின் கையில் வேல் போற்றின்னு சொல்றாளே, அதெல்லாம் என்ன? அவன் தண்டிப்பதும் அவன் தண்டனையும் தயாக்காரியுமேனு சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி பாடல். இவன் அவதரித்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்றான்னு சொன்னான். இதில் இவனுடைய காரியம் மட்டுமென்று குறிப்பாக சொல்லணும், தாயாரும் இணைந்து பண்ணக்கூடிய காரியம். அதனாலதான் அவ அதிவே தம்பதிகள். ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வரமாட்டேங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு, எப்படிதான் முடியும்? நம்மளும் அந்த பரமத்துக்கு போனாதான் நடக்கும். உண்டொடியாள் திருமகளும் தானமாகி ஒரு நினைவால் இன்ற உயிரெல்லாம் உரிய உன் தோரே நடக்காய் சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். உண்டொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் இன்ற உயிரெல்லாம் உரிய. ஆக உயிரெல்லாம் இன்று கொடுத்தது அதுவும் இரண்டு பேரும் சேர்ந்து எடுத்த டெசிஷன். உயிரடையணும் சொன்னா அங்கேயும் இரண்டு பேரும் சேர்ந்து எடுத்த டெசிஷன். ஆக இவா ரெண்டு பேரும் இணைந்து திவ்ய தம்பதிகள் சேர்ந்து வந்து நம்மை ரட்சிக்கிறான்னு சொன்னான். மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமி ஜாத சோகம் ஜன்மியோர் ஏகலட்சியம் தயாராக, இந்த தயை தான் நாளைக்கு விஷயத்துக்கு போயிட்டேன்னா இல்லை, தயை இல்லாம ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கும் தயை தான் சொல்லணும், நாளைக்கும் அதே தயை தான் சொல்லணும். ஆக இந்த தயாக்காரியம் தான் தசாவதாரம். இந்த தசாவதாரத்தை போற்றாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். 10 அவதாரம் தான் சுவாமியே 13 ஸ்லோகம் பண்ணார். நமக்கு நம்பர் தெரிஞ்ச அளவு தான் தேசியம் தெரியும், அங்க ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், திருப்பாவை இல்லை வேர்டு பை வேர்டாக எழுதுவோம்.
ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழே அஞ்சு ஆறு படி இறங்கினா உங்களுக்கு இன்னொரு விஷயம் கிடைக்கும். இது ஒரு ரகசியம். இது யார் அடி என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். அஞ்சு வயசு குழந்தைய திருப்பாவ தெரியுமான்னு கேட்டா ரொம்ப நன்னா தெரியுமாமா இப்ப சொல்லட்டுமான்னு கேட்கறது. நான் இதோட 50 தடவைக்கு மேல உபன்யாசம் பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து உனக்கு திருப்பாவ தெரியுமான்னு சொன்னான். இன்னும் யோசிக்க வேண்டியது, அதுல இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. நான் பாதிதானே சுவாமி புரிஞ்சுட்டு இது எங்க ஆச்சாரியன் சாரி, அதனால திருப்பாவை தெரிஞ்சுடுத்தும் நான் சொல்ல மாட்டேன்னு வர்ப்பா. அவ்வளவு விஷயங்கள் திருப்பாவை அருள் செய்த கோதானாச்சியாருடைய அனுகிரகத்தால வாக்குவன்மை பெற்றவர் சுவாமி தேசிகன். கோதாஸ்துதியில அதை எவ்வளவு இடத்துல சொல்றார், உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்றது அந்த வாக்கு சேஷம் அதை கொடுத்துடுன்னு கேட்கிறார். ஆக அவள் கொடுத்த திருவாக்கை கொண்டு அந்த தேவியை பாடின மாதிரி இந்த அந்த தசாவதார பெருமாளையும் சுவாமி தேசிகன் பாடினது தசாவதார ஸ்தோத்திரம்னா 10 அவதாரத்துக்கு ஏன் 13 பாடின? இப்ப கொஞ்சம் முன்னால அவாச்சம் அழகார் பாசுரங்கள் மேலே சுவாமி தேசிகனுக்கு ஈடுபாடு அதிகம். பிரபந்த சாரம் சாதிக்கிறார், அங்கேயும் பிரபந்த சாரத்திலையும் ஆழ்வார் பதின்மர்னு சொல்றது வழக்கம். ஆனா மேல ரெண்டு பேரை சேர்த்து நம்ம 12 ஆழ்வார்கள்னு சொல்றோம். ஆனா தேசிகன் 13 பண்ற எங்கே அமுதனாக சேர்த்துண்டார். ஏன்னா பாஷிக்காரரும் போட்டார் சம்பிரதாயமே. ஆஹா, அங்க 13 அந்த கணக்கையும் இங்கே வச்சு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல, இருக்கு கட்டாயமா இருக்கு. இதை பெரிய வாழ்நாள் நிறைய நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. ஏன்னு சொன்னா 10 13 ஆச்சாரியர் ஆக்கினார். யாரு? ஆழ்வார்கள். ஆழ்வார்களை 13 பேராக ஆக்கினார் சுவாமி தேசிகன். 10 பிரபந்த சாரத்துல 10 ஆழ்வார்களோடு ஆண்டாளையும் சேர்த்திருந்தார், முதல் கவிகளை சேர்த்திருந்தார். அதுக்கு மேல வாஷிக்காரரை பத்தி சாதித்தார் 13. அப்போ அதே 13 இங்கேயும் கணக்கு வரணும். பெருமாள் எடுத்த அவதாரங்கள் 10 வச்சுக்காதோம், ஏகப்பட்ட அவதாரங்கள். இது பிரபந்த சாரம், அதே மாதிரி இங்க சொல்றேன். ஏன்னா ஆழ்வார்களுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கலாம், திருப்பா உபன்யாசிக்கும் போது 10 தோழிகளை எழுப்பறச்சே 10 ஆழ்வார்களை எழுப்பினதா சொல்லுவோம். அது மாதிரி சுவாபதேசம் சொல்ற வழக்கம் உண்டு. இதை திருவிழாத்தில் கொண்டவரும் சுவாமி தேசிகன். இங்கு 13 இதை விட ஒரு விசேஷம் அடியனுடைய ஆச்சாரியன் காட்டி கொடுத்தது உங்களோட பகிர்ந்துக்கலான அப்புறம் ஸ்தோத்திரத்துக்கு வரேன். திருவஷ்டாட்சரம், திருவஷ்டாட்சரத்துல எத்தனை அக்ஷரம் சொல்லிட்டு திருப்பி எங்களை கேட்க 8 அக்ஷரமா? அப்படி இல்லை, முதல்ல பிரணவம் 3 அக்ஷரம் உண்டு. இப்ப சேர்த்துக்கோங்க, ஒரு 7 3 10 அக்ஷரம். பிரணவத்தை ஏகம்னு சொல்றதும் உண்டு, பிரிக்கிறச்சி அதுல 3 அக்ஷரம் உண்டு. அக்காரம் அக்காரம் மூணு அக்ஷரம் எடுத்துண்டா 1 7 7 3 10 10 அவதாரம். அப்ப இந்த 3 அக்ஷரத்தையும் சேர்த்து சொல்றார். நான் முதலாளர் 3 பேர்த்தான் சொல்றோம், யாருமே பிரிச்சு சொல்றாரு இல்லையா? இப்போ இல்லை இப்போதான் பே முதலாளர்கள் 3 பேரும் பிரணவத்துக்கு சமம் ஆரம்பிச்சதாவதான் இல்லையா? பிரபந்தம் எங்க தொடங்கி அந்த ஆயனார் சன்னதியிலே திருக்கோவலூரில் ஒரு அடைமழை ஒரு இருட்டு, இந்த இருட்டுல விளக்கேத்தினவா ரெண்டு பேர் அந்த விளக்குல திருக்கண்டை தரிசித்தவர் ஒத்தர் ஆக 3. ஆக இந்த 3 சேர்ந்து வையத்து இருள் நீங்க பாடி கொடுத்ததுதான் 4000 பிரபந்தம் இங்க ஆரம்பம். ஆக தசாவதார ஸ்தோத்திரத்துடைய ஆரம்பமாக 3 அவதாரங்கள் அதை வச்சுட்டோம்னா மத்ஸ்ய பூர்ண வராக 3 இதுல அகாரம்னு சொன்னா அவனம் ரட்சித்தல், அகாரவாச்சிய விஷ்ணு அவ்வளவு பெருமாளை தான் அகாரவாச்சியன் அவர் சொல்றது. அவனுடைய காரியம் என்னன்னா ரட்சித்தல் அவனம். ஆக அகாரத்துல சொல்ற போது அந்த விஷ்ணுன்ற அர்த்தத்துல அத முதலிலே மத்ஸ்யாவதாரம், அடுத்தது கூர்மாவதாரம் உகாரம் பிராட்டி கூர்மாவதாரம். அது ஏன்னா பிராட்டிக்காக தான் கடல் கடைஞ்சான் பெருமாள். இத நம்மாழ்வார் உபலிபம் கோவில் பாசுரத்துல காட்டி கொடுக்கிறார், விண்ணவர்களுக்காக அமுதம் கடையறேன்னு சொல்லிட்டு பெண்ணமுதம் பெறான். இவங்களுக்கும் தான் பெரிய அமுதம் வந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தார பெரிய வள்ளல், இதை நீ எடுத்துக்கோ இதை நீ எடுத்துக்கோ இதை நீ எடுத்துக்கோ.
இப்போ எவ்வளவு வந்தது உச்ச ஸ்ரஸ் அந்த ஐராவதம் அதுக்கு மேல அமிர்தம் அதையும் கொடுத்தான் எல்லாருக்கும் அதை கூட வச்சுக்கல நம்ம பாப்பா கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்தோம் ஒன்னே ஒன்றை மட்டும் கொடுத்தோம் அர்த்தம் தப்புன்னா அதுவும் தப்பிடும் இல்லையா ஸோ அந்த பெருமாள் இவன் இவளை இவளுக்காக கடலை கடைஞ்சாரு ஏமாந்து படாதுக்கோ அவா தேவர்களுக்காக கடையில தன் காரியத்துக்கு